ஹாய், உங்க பேரு? நிசார். மாதிஷ். இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணனே பட் பட் அஞ்சு அஞ்சு. அப்போ எக்ஸ் இருக்காங்க? எக்ஸ்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி வச்சுக்கலாம், காம்ப்ளிகேட்டட். சரி, இந்த உங்க எக்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது? கேன்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எங்க இருந்தா நல்லா இருமா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வேற எதுக்கு நீ என்ன விட்டுட்டு போன அப்படின்னு கேள்றா நீங்க அப்படின்னு கேக்கணும். அதாவது நிசார்ட்ட இல்லாதது அவங்கள்ட்ட என்ன இருக்கு? இல்லாதது கிடையாது. இப்போ இது இதுக்கு மட்டும் ஒரு ஒரு கமெண்ட்லேயோ இல்லை வேறு எதுலையோ வந்து ரிப்ளை போட்டால் இவனோட மனசுன்றது பால் பெருசாக இருந்தது, மனசு வந்து குட்டி. அந்த அது அது மட்டும் தான் நான் சொல்லிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? அது அது லவ் பண்ண ஸோ அது அது ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் என்ன சொல்ல ஒரு 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 என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறானையா, சொன்னால் அதுலேருந்து உருட்ட பிடிக்கலாம். பார்த்தா ஒரு வருஷம் இருக்கும் அந்த மாதிரி தான். தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்காக அது முடிஞ்சு, அவ்வளவுதான். அது ஒண்ணு முடிஞ்சது, இன்னும் அஞ்சு எப்படி முடிஞ்சது? மீதி நாள் சொல்லு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? அதாவது இவனுக்கு ஒரு லக் என்னன்னா, இவன் யார பாக்குறானோ அவன் அடுத்த ஒரு வாரத்திலே இன்னொருத்தவங்க கூட கமிட் ஆயிடுவாங்க அவங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க ஹஸ்பண்டன் பார்க்கணும். ஸோ அப்படின்னா அவங்க பிரேக்கப் ஆகி கல்யாணம் முடிஞ்சில, அப்போ அவங்க உண்மையா லவ் அந்த இடத்துல வச்சிருந்துருக்காங்கன்னா அப்போ நம்ம மேலே உண்மையா இருப்பாங்கல்ல. போய் கல்யாணம் முடிஞ்சில, அப்போ அவங்க உண்மையா லவ் அந்த இடத்துல வச்சிருந்துருக்காங்கன்னா ஆசைப்படுறாங்க. நமக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸ் தான் நமக்கு வேணும். ஏன் எதனால் அப்படி சொல்கிறீங்க? அவங்க ஏதோ ரீசன்னால அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, அப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் போது நமக்கும் ஃப்ரெஷ்ஷாக தானே வேணும், இதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக தானே வேணும், இதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக தானே வேணும், இது தானே எதிர்பார்க்கறது. உன் முகம் எப்படி தெரியுமா? உன் முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் போது நமக்கும் ஃப்ரெஷ்ஷா தானே வேணும், இதுதானே? அது மாதிரி ஜம்முட்டு இருக்கு. அப்போ உன் நினைப்பு புறம் போது நமக்கும் ஃப்ரெஷ்ஷா தானே வேணும். ஹாய், உங்க பேரு? என் பேர் விக்னேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃபைனல் இயர். ஓ, அது என்ன படம்டா? ஏதோ ஒரு படத்துல சூர்யா கூட மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருப்பாரு, செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் அவர் கண்ட்ரோல்ல வருமே. அந்த அளவுக்கு இல்ல, நானும் அப்படி நினைச்சுதான் மெக்கானிக்கல் எடுத்தேன். ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல, படத்துல மட்டும்தான் அதை காமிப்பாங்க, அதை நம்பி எல்லாம் மெக்கானிக்கல் எடுத்துறாதீங்க. எப்படி இருக்கு மெக்கானிக்கல் ஒண்ணு?
பொண்ணுங்களே எல்லாமே சப்பையா இருக்கும், பொண்ணுங்களே எல்லாமே சப்பையா இருக்கும். நண்பன், த்ரீ இடியட்ஸ், அப்புறம் வந்து இனிது இனிது, நினைத்தாலே இனிக்கும், இன்னொரு அஞ்சாறு படம் இருக்கு. இந்த படத்துல எல்லாம் எது நல்ல விஷயம் அப்படி அழகா காமிக்கிறாங்கல்ல, பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இருக்கு. நல்லா நல்லா பரதேசி படம் இருக்குல்ல, ஒரு சுவாரஸ்யமே இருக்காது, பசங்க கொஞ்சமே பார்த்துட்டு இருக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன பசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்கா, அதான் சொல்லிட்டேன் பொண்ணுங்களை இல்லைன்ட்டு உறவுங்க லவ் பண்றது. தனி காட்டுல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க, மெக்கானிக்கல் சிவில் எதுலயும் பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. டிவோர்ஸ் ஆன பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இல்ல, எங்க சைடுல அலோ ஒத்துக்க மாட்டாங்க. தட்ஸ் தி ரீசன். உங்க ஃபேமிலில அக்செப்ட் பண்ண அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காங்க, நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம்ல. நல்ல பொண்ணா இருந்தா டெஃபினெட்லி ட்ரை மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆன பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? என்ன பிடிச்சி ஓகேன்னு சொன்னாங்கன்னா கூட பழகி பார்த்துட்டு ஓகேனா ஓகே தான். இந்த ஃபேமிலிலாம் வந்து சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல, நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். அப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒத்துப்பாங்களா? ஃபேம் இப்போ என்னங்க, நம்ம தானே கேட்டு வாங்க வாழ போகிறோம். இப்போ என்னங்க, நம்ம தானே கேட்டு வாங்க வாழ போகிறோம். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ், நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க பிஃபோர் லைஃப் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்க கூட நமக்கு செட் ஆயிடுச்சுன்னா ஓகே தான். ஓகே தான், அப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லை, இப்போ ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆன ஒருத்தர் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேவா? ஆ, அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. லைக் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எனக்கு செட் ஆகுது, வீட்டிலலாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது ப்ராப்ளம். அவளோட பாஸ்ட் லைஃப் பற்றிலாம் உங்களுக்கு கவலை இல்லை? இல்லை, அதை பற்றி கண்டிப்பாக கவலை கிடையாது, அது அது ஒரு க்ரைட்டீரியா கிடையாது. அவங்க இப்போ பேசிக்காக ப்ரெசென்ட்ல எப்படி இருக்காங்க அதுதான் க்ரைட்டீரியா. ஆனால் சில பொண்ணுங்க நம்மளோட ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு லவ்வாக இருக்கணும், நம்ம தான் ஃபஸ்ட் ஒய்ஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட நினைப்பாங்கல்ல. ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட லாஸ்ட்டாக இருந்தால் போதும், நம்மளை தாண்டி போகக்கூடாது. ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களோட லாஸ்ட்டாக இருந்தால் போதும், நம்மளை தாண்டி போகக்கூடாது. இதெல்லாம் ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லலை? அதை தகுந்த தூக்கிட்டு வாங்கடா. இருந்தால் போதும், ஓடையிலங்க லாஸ்ட் விடுன்றதை நிரூபிக்கிறீங்க, பாயிண்ட் பாயிண்ட் அடிக்கிறீங்க. அப்படி இல்லை இல்லை.